அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தொகுதி முதுகு நாளின் வகைப்பாடு. முதுகு நாளில் என்னென்ன உயிரினங்கள், என்னென்ன வகைப்பாடெல்லாம் இருக்குது. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, முதுகு நாளின் பண்புகள் பார்த்துருப்போம், சரிங்களா? முதுகு நாளோட பண்புகள், அந்த உயிரினங்கள் என்னென்ன இருக்குது, உயிரினத்தோட பண்புகள் என்ன அப்படின்லாம் பார்த்துருப்போம். இப்போது முதுகு நான் அந்த தொகுதியில் என்னென்ன உட்பிரிவுகள் இருக்குது, என்னென்ன துணைத் தொகுதிகள்லாம் இருக்குது, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய பாடப்பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தொகுதி முதுகு நாணின் பண்புகள். தொகுதி முதுகு நாணிகள், முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு உயிரிகள். முதுகெலும்பு உயிரிகளை பொதுவாக என்னவாக பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு உட்பிரிவாக பிரிக்கிறாங்க. பிரிவு ஒன்று, பிரிவு ரெண்டு. பிரிவு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோகார்டேட்டா. புரோட்டோனா முதன்மையானது அப்படின்னு சொல்லுவோம், சரியா? முதன்மையான கார்டேட், அதாவது முதுகெலும்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பண்பு உயிரினங்கள் சொல்லுவோம், சரியா? ஸோ அதற்கு அதாவது முதுகு நாணற்றவை முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகு நாணிகள் வரும். முதுகு நாணற்றவைக்கும் முதுகு நாணிக்கும் இடைப்பட்ட பண்புகள் தான் நம்ம என்ன சொல்லணும்னா புரோட்டோகார்டேட்டா. முதுகு நாணோட ஒரு சில பண்புகள் முன்னாடியே உருவாகிருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோகார்டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோகார்டேட்டாருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்புகள், முதுகெலும்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. முதல் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோகார்டேட்டா. முதல் பிரிவு வந்து புரோட்டோகார்டேட்டா. பிரிவு ரெண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா முதுகெலும்பிகள். இந்த முதுகெலும்பில் நம்ம என்ன சொல்கிறோம்னா முதுகெலும்பு இருக்கிற அந்த உயிரிகள், இது வந்து முதுகெலும்பு சொல்கிறாங்க, இல்லை? இப்போது இந்த புரோட்டோகார்டேட்டா, புரோட்டோகார்டேட்டில் என்னென்ன துணைத் தொகுதிகள்லாம் இருக்குது, சரிங்களா? புரோட்டோகார்டேட்டில் என்ன துணைத் தொகுதி அப்படின்னா துணைத் தொகுதி மண்டை ஓடு அற்றவை. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடு இல்லாத உயிரினங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏக் நாதா அப்படின்னு சொல்லுவோம், சரியா? மண்டை ஓடற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து ஏக் நாதா அப்படின்னு சொல்கிறோம். மண்டை ஓடற்ற உயிரினங்கள் துணைத் தொகுதி. நெக்ஸ்ட்டு இந்த துணைத் தொகுதியில் வேறு என்னாக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சஸ் இருக்குது, அசிடியன். இதில் இருக்கிறது வந்து ஆம்பியாக்சஸ் மற்றும் அசிடியன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா துணைத் தொகுதி புரோட்டோகார்டேட்டா. பிரிவு புரோட்டோகார்டேட்டில் துணைத் தொகுதி மண்டை ஓடற்றவை. மண்டை ஓடற்றில் வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சஸ் இருக்குது, அசிடியன் இருக்குது, இல்லை? ஸோ இது இருக்குது. இதை தவிர்த்து அடுத்து நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா முதுகெலும்புகள், சரியா? ஸோ இந்த முதுகெலும்பு உயிரினங்களில் துணைத் தொகுதி ரெண்டாக பிரிக்கிறோம், துணை சரிங்களா? துணைத் தொகுதி ரெண்டு, துணைத் தொகுதி ரெண்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைத் தொகுதி தாடைகள் அற்றவை. தாடைகள் அற்றவை ஒன்று இருக்குது, தாடைகள் உடையவை அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம், இல்லை? ஃபஸ்ட்டு வந்து முதுகு நாணுவே ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து புரோட்டோகார்டேட்டா, இன்னொன்று வந்து முதுகெலும்புகள். நெக்ஸ்ட்டு புரோட்டோகார்டேட்டில் இருக்கக்கூடிய துணைத் தொகுதி என்ன பார்த்திங்கன்னா மண்டை ஓடு அற்றவை ஒன்று பார்த்துருப்போம். மண்டை ஓடு அற்றவை, மண்டை ஓடு அற்றவை என்ன பார்த்திங்கன்னா ஆம்பியாக்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடியன், இது வர ஆரம்பிக்கும். ஸோ அது முடிஞ்ச போச்சு. முதுகெலும்பில் ரெண்டாக பிரிக்கிறோம், ரெண்டு துணைத் தொகுதியாக பிரிக்கிறோம். துணைத் தொகுதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாடைகள் அற்றவை, துணைத் தொகுதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தாடைகள் உடையவை. ரெண்டு தாடைகள் இல்லாத அனிமல்ஸ் ஒன்று, தாடைகள் இருக்கிற அனிமல்ஸ் ஒன்று சொல்லுவோம், சரியா? ஸோ ரெண்டாக பிரிக்கும். தாடைகள் அற்றவை, தாடைகள் அற்றவை என்னென்ன பார்த்திங்கன்னா வகுப்பு வட்ட வாய் உடையவை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இல்லை? ஸோ இந்த தொகுதி துணைத் தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே என்னென்ன என்னென்ன வகுப்பு இருக்குன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வட்டவாய் உடைய உயிரினம். இந்த வாய்ப்பகுதி எல்லாமே எப்படி இருக்குதுன்னா வட்டமாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வட்டவாய் உடைய உயிரினங்கள். ஸோ எடுத்துக்காட்டு லேம்ப்ரே, எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து லேம்ப்ரே சொல்கிறோம், இல்லையா? ஸோ இந்த லேம்ப்ரே இது வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. எதுக்கு? வட்டவாய் உடைய உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து லேம்ப்ரே, இல்லை? இந்த வட்டவாய் உடைய உயிரினங்கள் எதில் வந்துங்கன்னா துணைத் தொகுதி தாடைகள் அற்றவை இதில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு துணைத் தொகுதி, இல்லையா? துணைத் தொகுதி தாடைகள் உடையவை, சரிங்களா? தாடைகள் உடையவையை நம்ம வந்து என்ன பிரிக்கிறோன்னா ரெண்டாக பிரிக்கிறோம், சரிங்களா? தாடைகள் உடையவை நம்ம வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். அதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். தாடைகள் உடையவையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகுப்பு மீன்கள், தாடைகள் உடையவை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகுப்பு ரெண்டாக பிரிக்கிறோம், சரியா? சிறப்பு வகுப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீன்கள், சிறப்பு வகுப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான்கு காளிகள், சரியா?
ஃபிஷஸ் டெட்ராபோடா அப்படின்னு சொல்லும். நான்கு கால்கள் சிறப்பு வகுப்பு ஒன்று வந்து மீன்கள், சிறப்பு வகுப்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா நான்கு கால்கள் உடையவை அப்படின்ட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இருந்திருக்கு. இப்போது இந்த சிறப்பு வகுப்பு ஒன்றில் வகுப்பு ரெண்டு வகுப்பு இருக்குது, சிறப்பு வகுப்பில் ரெண்டு வகுப்பு இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வகுப்பு ஒன்று குருத்தெலும்பு மீன்கள், வகுப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு மீன்கள், வகுப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மீன்கள். மீன்களை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து குருத்தெலும்பு மீன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மீன். இல்லை குருத்தெலும்பு மீனுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா சுறா, குருத்தெலும்பு மீனுக்கு எடுத்துக்காட்டு சுறா. எலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு பூனை மீன், பூனை மீன் சொல்லலாம், சரியா? ஸோ அந்த பூனை மீன் வந்து இருந்துகிட்டு இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மீன்கள் எடுத்து சொல்லலாம், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ. துணைத்தொகுதி தாடைகளுடையவை ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம். சிறப்பகுப்பு ஒன்று வந்து மீன்கள், சிறப்பகுப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான்கு கால்கள், நான்கு காலிகள் எடுத்துள்ளோம். சிறப்பு வகுப்பில் மீன்களில் ரெண்டு வகுப்பாக பிரிக்கிறோம். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு மீன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மீன். குருத்தெலும்புக்கு எடுத்துக்கட்ட சுறா, நெக்ஸ்ட்டு எலும்பு மீனுக்கு எடுத்துக்கட்ட வந்து பார்த்திங்கன்னா பூனை மீன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது இருக்குது, இது முடிஞ்சு போச்சு. அடுத்து சிறப்பு வகுப்பு, சிறப்பு வகுப்பு நான்கு கால்கள், சரிங்களா? சிறப்பு வகுப்பு நான்கு கால்களுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு இது வகுப்புகளாக இருக்கலாம். சிறப்பு வகுப்பு நான்கு கால்கள், நான்கு கால்கள்னு பார்த்திங்கன்னா வகுப்பு ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு அப்படின்ட்டு. வகுப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருவாழ்விகள், வகுப்பு ஒன்று வந்து இருவாழ்விகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊர்வன, அடுத்து பரப்பனை, அடுத்து வந்து பாலூட்டிகள். ஊர்வன, பரப்பனை, இருவாழ்விகள், பாலூட்டிகள் அப்படின்ட்டு நான்கு வகுப்பாக பிரிக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு கால்கள், நான்கு கால்கள் கொண்ட விலங்குகளை என்னென்ன வகுப்பாக பிரிப்பாங்கன்னா இருவாழ்விகள். இருவாழ்விகள் தெரியும், நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். ஸோ அது எல்லாமே இருவாழ்விகள். நெக்ஸ்ட் வந்துன்னா ஊர்வன, ஊர்வனா ஊர்ந்து போகிறது, இல்லையா? மண்ணில் ஊர்ந்து போகும், சோத்தில் வந்து எல்லாமே வந்துன்னா ஊர்வன இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பரப்பனை, இறக்க இருக்கும், பறக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாலூட்டிகள், எதெல்லாம் அதோடைய குட்டியின்னு பால் கொடுக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலூட்டிகள்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ இப்போ இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு தவளை, தேரை, சலமண்டார், இல்லையா? தவளை, தேரை, சலமண்டார், இதெல்லாமே இருவாழ்விகள். ஊர்வன எடுத்துக்காட்டு ஓணான், பள்ளி, பாம்பு, கடலாமை, முதலை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஊர்வனைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை? நல்லா பாருங்கள், ஊர்வனைக்கு எடுத்துக்காட்டு ஓணான், பள்ளி, பாம்பு, கடலாமை, முதலை இருக்குது. பரப்பனை, சிட்டுக்குருவி, புறா, இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலூட்டிகள், எலி, முயல், வவ்வால், திமிங்கலம், மனிதன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலூட்டிகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துள்ளோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதுகெலும்புகளோட வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இந்த முதுகெலும்பு வகைப்பாட்டில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். பிரிவு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோகார்டேட்டா, பிரிவு ரெண்டு ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா முதுகெலும்புகள். பிரிவு ஒன்றில் துணைத்தொகுதி மண்டையோடு அற்றவை அப்படின்னு சொல்லுவோம். மண்டையோடு அற்றவை எடுத்துக்காட்டு ஆம்பியாக்சிஸ், அசிடின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை? நெக்ஸ்ட்டு முதுகெலும்பில் ரெண்டு பிரிவாக, ரெண்டு துணைத்தொகுதியாக பிரிக்கிறோம். துணைத்தொகுதி ஒன்று தாடைகள் அற்றவை, துணைத்தொகுதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தாடைகள் உடையவை. தாடைகள் அற்றவை அதில் ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு வந்து வட்டவாய் உடையவை. வட்டவாய் உடைய எடுத்துக்காட்டு வந்து லேம்ப்ரே, சரிங்களா? நெக்ஸ்ட் துணைத்தொகுதி ரெண்டு தாடைகள் அற்றவையில் ரெண்டு சிறப்பு வகுப்பு இருக்குது, ஒன்று மீன்கள், இன்னொன்று வந்து நான்கு கால்கள் உடையவை. மீன்களில் ரெண்டு வகுப்பு, ஒன்று பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா எலும்பு மீன். குருத்தெலும்புக்கு எடுத்துக்காட்டு சுறா மீன், எலும்பு மீனுக்கு எடுத்துக்காட்டு பூனை மீன், சரிங்களா? ஸோ அடுத்து சிறப்பு வகுப்பு நான்கு கால்களில் இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு தவளை, தேரை, ஸ்தலமண்டார். நெக்ஸ்ட்டு ஊர்வனைக்கு எடுத்துக்காட்டு ஓணான், பள்ளி, பாம்பு, கடலாமை, முதலை. நெக்ஸ்ட்டு பரப்பனை எடுத்துக்காட்டு சிட்டுக்குருவி, புறா. பாலூட்டிகள் எடுத்துக்காட்டு எலி, முயல், வவ்வால், திமிங்கலம், மனிதன், இதெல்லாமே வந்து பாலூட்டிகளை வர ஆரம்பிக்கும், இல்லை? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்புகளோட வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரொம்ப முக்கியமான டேபிள காலம், நல்லா கவனிச்சிங்க. தேங்க்யூ.